அடுத்த வினாவாக என்ன கேட்டிருக்கிறார்கள்னு சொன்னால், இத்தாவிலே இருக்கக்கூடியவர்கள் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிருக்கின்றார்கள். கணவனை இழந்த பெண்கள் இத்தாவுடைய அந்த கடமையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு பெண்மணி கணவன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனால் தலாக் விடப்பட்டாள் என்று சொன்னால், அவள் மூன்று மாத விடாய் காலம் இத்தா இருக்கணும். அதே போன்று கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால், 4 மாதங்களும் 10 நாட்கள் என்ன செய்யணும், அவள் இத்தா அனுஷ்டிக்க வேண்டும். அதே போன்று கணவன் உயிரோடு இருக்கிறா, மனைவியாக கணவனை வந்து வேண்டாம் என்று குடா கொடுத்தால் என்று சொன்னால், அல்லது நடைமுறையில் ஃபசஹ் செய்தல் அப்படி என்று சொல்லப்படும், இந்த குலாவுடைய அந்த இத்தாவுடைய காலம் என்பது 1 மாத விடாய்காலம் 1 மாதம் அப்படி என்று மார்க்கம் எங்களுக்கு வரையறுத்து சொல்கிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவியை விவாகரத்து செய்தால் அல்லது கணவன் மரணித்தால், மனைவி அந்த நேரத்தில் வந்து கற்பிணியாக காணப்படுவாளாக இருந்தால், கற்பிணிகளுடைய இத்தாவுடைய காலம் குழந்தை பிரசவிக்கின்ற வரைக்கும் அப்படி என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இது இந்த இத்தகைய காலத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த இத்தாவுடைய காலத்தில் வந்து ஒரு பெண் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கு நாம் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சமூகத்தில் சில மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. ஒரு காலம் இருந்தது, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்திக்க போகணும்னு சொன்னால், அவர்களையும் வர வேண்டாம் என்று தடுப்பார்கள். என்ன காரணம், வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம். வயிற்றில் ஆண் குழந்தை இருந்தால் இவ இத்தாவில் இருக்கிறா, அப்போ ஆண் குழந்தையை சுமந்து கொண்டு இவ இத்தா இருக்கக்கூடிய பெண்ணை சந்திக்க வந்திருக்கிறாவே, இவளுடைய இத்தா முறிந்துவிடும். இப்படி என்ற மௌட்டிகம் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் வந்து மலிந்து காணப்பட்டது. இன்றைக்கும் ஆங்காங்கே இது போன்ற மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. இத்தாவின் பேரால் அந்த பெண்ணை இருட்டறையில் அடைத்து வெளி உலக தொடர்பு துண்டிக்கப்பட்டு, வீட்டிலேயே பல பேர் வந்து பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு, ஒரு சிறைவாசத்தை போன்று பெண்களை வந்து அடைத்து வைத்த நடைமுறை கடந்த காலங்களில் காணப்பட்டு இன்றைக்கும் இது போன்ற மூடநம்பிக்கை நம்முடைய சமூகம் வந்து நினைத்து கொண்டிருக்கின்றது. அப்போ இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி என்று குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நம்ம நோக்கினோம் என்று சொன்னால், இஸ்லாம் இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கலை. அப்போ ஒரு பெண் வந்து இத்தாவுக்கு முற்பட்ட காலத்தில் ஆண்களை பார்ப்பதற்கு இஸ்லாம் என்ன வரையறையை நிபந்தனையை சொல்லி இருக்கின்றதோ, தேவைக்கு அவசியத்துக்கு ஒரு ஆணை பார்க்கணும், பேசணும், சந்திக்கணும், அவருடைய தேவைகள் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு இருக்குமாக இருந்தால், இத்தா இல்லாத ஏனைய காலத்தில் அவளுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியுமாக இருக்குமே. அதே விஷயத்தை இத்தாவுடைய காலத்திலே அந்த பெண்ணுக்கு நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி என்பதைத்தான் இஸ்லாம் வந்து அனுமதித்திருக்கின்றது. அப்போ இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் யாரையும் பார்க்கக்கூடாது, யாரோடும் பேசக்கூடாது, அந்நிய ஆண்களை கண்ணிலேயே காணக்கூடாது, அப்படி கண்டுவிட்டால் என்று அவளுடைய இத்தா முறிந்துவிடும் என்று எந்த இடத்திலும் இஸ்லாம் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால், நபிமொழிகளில் இத்தாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெளியில் போய் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி உழைத்து சாப்பிடலாம் என்ற அனுமதியை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற ஆதாரபூர்வமான செய்திகள் எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இத்தாவுடைய காலத்தில் பெண்கள் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. என்ன தடையை இஸ்லாம் சொல்கிறது என்றால், திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 235வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இத்தாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் சாடை மாடையாக மறுமணம் செய்து கொள்வதற்கான அந்த விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், ஆனால் நேரடியாக தெளிவாக நான் உங்களை திருமணம் முடிப்பேன் அப்படி என்று உத்தரவாதமாக கொடுக்கக்கூடாது. சாட மாடையாக என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம், அதே போன்று நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளலாம். சரி, இத்தா முடிய யோசிப்போம், ஒரு திருமண விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, இன்னாரு உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறா அப்படின்னு சொன்னால், அப்போ இத்தா முடிஞ்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள், சாடை மாடையான வார்த்தைகள், இத்தா முடிய இது குறித்து யோசிப்போம், நல்ல முடிவன் எடுப்போம், இப்படி என்ன செய்யலாம், அந்த பெண்ணுக்கு சொல்லலாம். அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் என்ன சொல்லி காட்டுகிறான், நீங்க இத்தாவை நிறைவு செய்கின்ற வரைக்கும் திருமணம் முடிப்பதற்கு வந்து நீங்க ஒருபொழுதும் வந்து தீர்மானத்தை எடுத்து விட வேண்டாம். அப்ப இத்தாவை நீங்க நிறைவேற்றி முடிக்கின்ற வரைக்கும் திருமணம் முடிப்பேன் நீங்க உத்தரவாதம் கொடுக்கவும் கூடாது, நீங்க வந்து தீர்மானத்தை எடுக்கவும் கூடாது.
சாடை மாடையாக என்ன செய்யலாம், அதை சொல்லிக் கூறலாம் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சஹீஹுல் புகாரியுடைய 313வது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற செய்தியில பார்க்கலாம், உம்மு அத்தியா என்ற சஹாபிய பெண்மணி சொல்லி காட்டுகிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதை தடுத்தார் என்று சொன்னால், ஒலா நக்கு தஹில சுருமா இட்டுக் கொள்வதை ரசூலா தடுத்தாங்க, ஒலா நத்த தையிப நறுமணம் பூசிக்கொள்வதை ரசூலா தடுத்தாங்க, ஒலா நல்பச சௌபன் மஸ்பூகன் அதாவது சாயம் இடப்பட்ட ஆடைகளை, நிறம் தீட்டப்பட்ட வண்ணங்கள் இடப்பட்ட கொஞ்சம் அட்ராக்ஷனான பார்வைக்கு அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய சாயம் பூசப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்வதை ரசூலா தடுத்தார்கள். அதே போன்று அந்த ஆடைகள் நெய்வதற்கு முன்னாடி ஆடை நெய்யக்கூடிய நூல்களில் சாயம் பூசப்பட்டிருக்குமா இல்லையா, அப்படியான ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு சொல்லா விதிவிலக்கு கொடுத்தார்கள் அப்படி என்று உம்முவத்தியா என்ற சஹாபிய பெண்மணி சொல்லுகின்ற செய்தியை புகாரியில் பார்க்கலாம். அப்போ இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நகைகள் அணிந்து தங்களை அலங்கரித்து கொள்ளக்கூடாது, அதே போன்று சுருமாயிட்டு கொள்ளக்கூடாது, அதே போன்று நறுமணங்களை பூசிக்கொள்ளக்கூடாது, அலங்காரமான சாயங்கள் இடப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளக்கூடாது, திருமணத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக வாக்குமூலம் கொடுத்து விடக்கூடாது, திருமண விஷயத்தில் அவர்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்திருக்கின்றார்களே தவிர, இது போக ஆணை பார்க்கக்கூடாது, அந்நியானோட பேசக்கூடாது, இப்படி என்றெல்லாம் மார்க்கம் என்ன செய்யலை. இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கடுமையான சட்டத்திட்டங்களை விதித்து அவளை வீட்டுக்காவலில் வீட்டில் வந்து ஒரு சிறை கூண்டிலே அடைக்கப்பட்ட ஒரு மனுஷியாக அவள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கணும் என்று இஸ்லாம் இந்த கடுமையான சட்டத்திட்டங்களை பெண்ணுக்கு விதிக்கல, அவளுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குது. அவளுக்கு உழைத்து சாப்பிடுவதற்கு அவள் தான் இருக்கிறாள், வேற யாரும் அவளுக்கு உதவிக்கு இல்லை அப்படின்னு நிலை காணப்படுமாக இருந்தால் அவளுக்கு வெளியில் போய் உழைத்து சாப்பிட்டு வரலாம் என்ற அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்றால், வெளியில் போய் உழைத்து சாப்பிடுகின்ற நேரத்தில், வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய நேரத்தில், ஹலாலான தொழில்களை அவள் செய்கிற நேரத்தில் அறிமுகமற்றவர்களோடு பேசுவாள், ஆண்களோடு பேசுவாள், அப்ப ஆண்களோடு பேசுவதே கூடாது என்றால் மார்க்கம் இந்த அனுமதியை கொடுத்திருக்குமா? நிச்சயமாக கொடுத்திருக்காது. அப்ப இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவற்றை இஸ்லாம் வந்து தடை செய்திருக்கின்றதோ அந்த விஷயத்துல மட்டும் அவங்க தவிர்ந்து கொள்ளணும், எவற்றில் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அந்த அனுமதிகளை தேவைக்கு பயன்படுத்தி, அந்த அனுமதிகளை அனுமதி இருக்கு அப்படி என்பதற்காக வேண்டி பயன்படுத்தித்தான் ஆகணும் என்றில்லை, தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தேவைக்கு அவள் பயன்படுத்தி அவருடைய இத்தாவுடைய காலத்தை அவள் கழித்தால் போதும். இத்தா என்று சொன்னால் அந்த கணவனை இழந்து வாடுகின்ற பெண் கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பது, அதே போல அந்த கணவன் மூலமாக தன்னுடைய வயிற்றில் ஒன்றும் இல்லை, கணவனுடைய இந்த கருவனான் சுமக்கல் அப்படி என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு சட்டதிட்டம், ஒரு நடவடிக்கை அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இத்தாவுடைய விஷயத்தில் இஸ்லாம் எந்த வழிகாட்டுதலை சொல்லி இருக்கின்றதோ அந்த வழிகாட்டுதலை மாத்திரம் நாம் கடைபிடித்தால் போதுமானது அப்படி என்பதை சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். அதே போன்று வாராந்தம் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்கின்ற சந்தேகங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையிலே தெளிவு வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்பி வைத்து தெளிவு பெற விரும்பினால் கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய சந்தேகங்களை அனுப்பி வைத்து மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஓ ஆஹர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.